Good evening, everybody. The Rotary Club of Madras North, or 50-year-old club. Adhula vandhu, we do a lot of social projects. But this project is called Project Annamman. This was not something we planned really. So exactly idhe time la, or 1 year back, ஒரு ஸ்பீக்கர் வந்திருந்தாங்க எங்கள் கிளப்புக்கு. அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல அண்டர்வேர் கூட இல்லை. தே சேவ் தேர் அண்டர்வேர்ஸ் ஃபார் பீரியட் டேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க எங்களுக்கு. இன்னொன்று வந்து, ஒரு 35 ரூபா ஒரு மாதத்துக்கு செலவு பண்ண முடியல, அதனால் வந்து துணி யூஸ் பண்ணுறாங்க. துணியில் ஹே வக்கீல சுற்றி யூஸ் பண்ணுறாங்க, துணியில் காஞ்ச இலையை சுற்றி யூஸ் பண்ணுறாங்க, துணியில் சாம்பலை சுற்றி கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் கேள்விப்பட்டப்ப என்னால் தூங்க முடியலைங்க. 3 நாளைக்கு வந்து என்ன எனக்கு அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. எனக்கு அதை சைடில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியல. இந்த ஒரு ஆதங்கங்கள ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் கண்ணம்மா. 3 நாள் கழித்து நான் என்னோட தென் பிரசிடென்ட் வெங்கடேஷ்க்கு கால் பண்ணேன். ஒரு 100 குழந்தைகளுக்காவது நம்ம எதாவது பண்ணணும் வெங்கடேஷ், இல்லைனா என்னால் வந்து ஐ கே நாட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஒரு இயக்கத்தில், அந்த ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணது தான் ப்ராஜெக்ட் கண்ணம்மா. லாஸ்ட் ஆகஸ்ட் 2018 ஒரு 100 குழந்தைங்களோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மாதம் மாதம் சானிட்ரி பேட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 6 அண்டர்வேர் கொடுத்தோம் வருஷத்துக்கு. ஒரு கைனகாலஜிஸ்டை கூப்பிட்டு வந்தோம். அவங்கள வந்து பேசிக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் அந்த குழந்தைங்களுக்கு. 1 வருஷத்துக்கு அப்புறம், வித் ஆல் த சப்போர்ட் அண்ட் வித் ஆல் த ஃபண்ட் ரைசிங் அண்ட் ஆல் த குட் சோல்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து 1,285 சில்ட்ரன் மந்த் ஆஃப்டர் மந்த் நாங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 இயர் ஜேர்னியில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோங்க, நிறைய பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு பேட் வாங்க முடியாமல் பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாத குழந்தைய பார்த்துருக்கோம். ஜோனல் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்த குழந்தை ஸ்டேட் விளையாட முடியாமல் பார்த்துருக்கோம். அந்த பேடை கையில் வாங்கிக்கிட்டு கதறி கதறி அழுகிற குழந்தையும் பார்த்துருக்கோம். அப்பா அம்மா இல்லை, சித்தி சித்தப்பா வந்து எங்களை என்னை வளர்க்குறாங்க. மாதம் மாதம் வந்து ஏன் நீ பொண்ணை பிறந்தன்னு கேட்பாங்க. 50 ரூபாய் 60 ரூபாய் செலவு பண்ணுறேன்னு கேட்பாங்க. இன்னமே கேட்க மாட்டாங்கல்ல, இன்னமே என்ன திட்ட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிற குழந்தைய கூட நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த ஜேர்னியெல்லாம் பார்க்குறப்ப தான், ஒரு 35 ரூபாய்க்கு ஒரு குழந்தை கஷ்டப்படணுமா அப்படியெல்லாம் நாங்கள் யோசிச்சுருக்கோம். அதுக்கு தான் கண்ணம்மான்னு நாங்கள் பேர் வச்சோம். ஏன்னா ஒரு தகப்பன் வந்து அந்த அவங்க மகளை கூப்பிடுற ஒரு செல்லமான பேர் கண்ணம்மா. நம்மளோட மகள்களுக்கும் நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கும் நம்ம ஒரு 35 ரூபாவை கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கண்ணம்மா. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து, ஒரு இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆகிற மணி வந்து 500 ரூபீஸ் பர் சைல்ட் பர் இயர், இவ்வளோ தான். ப்ராக்டிக்கலாக பார்க்குறவங்க 5th 6th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கேர்ள் சில்ட்ரன் இருப்பாங்க, 30 பாய் சில்ட்ரன் இருப்பாங்க ஸ்கூலில். 7th குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 12th பார்த்தீங்கன்னா 15 கேர்ள் சில்ட்ரன் இருப்பாங்க, 40 பாய் சில்ட்ரன் இருப்பாங்க. ரெண்டே ரெண்டு காரணம்னா, நம்பர் 1 சானிட்ரி பேட்ஸ் கிடைக்க முடியாததுனால 8 மணி நேரம் ஸ்கூலில் வந்து உட்கார முடியாது, இன்னொன்று பாத்ரூம் டாய்லெட் சரியாக இல்லாததுனால. இந்த 2 ரீசன்ஸ்க்காக தான் ட்ராப் அவுட்ஸ் ஆகுறத நாங்கள் பார்க்குறோம். ஒரு 7th ஸ்டாண்டர்ட்ல 500 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு குழந்தைய சஸ்டெயின் பண்ணீங்கன்னா, 12th வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து வெறும் 3,000 ரூபீஸ் பர் இயர் பர் சைல்டு ஃபார் 6 இயர்ஸ். அண்ட் இஃப் யூ டூ தேட், ஒரு கேர்ள் சைல்டை நீங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு கேர்ள் சைல்டை படிக்க வச்சிட்டிங்கன்னா, அந்த கேர்ள் சைல்டு பின்னாடி வர ஒவ்வொரு அந்த குழந்தைக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் ஃபுல்லாக படிச்சிடும். ஏன்னா படித்த அம்மா வந்து குழந்தைய படிக்க வைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்தி மதர் இஸ் த பேசிஸ் ஆஃப் த என்டையர் ஜென்ரேஷன் ஆஃப் ஹெல்தி சில்ட்ரன். அப்போ இதை பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து, நான் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, ஒரு விசிபிலிட்டி இல்லாமல் நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல.
இந்த 1 இயர்ல நாங்க அச்சீவ் பண்ணது வந்து என்னன்னா 1285 குழந்தைங்க கிடையாது. நாங்க அச்சீவ் பண்ணது வந்து இப்ப இந்த கேதரிங்லயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% மென் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு பீரியட்ஸ் சப்ஜெக்டுக்கு 70% மென் கொண்டு வந்து நிறுத்துறதுதான் நாங்க அச்சீவ் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்ங்கிறது நாங்க ஏன்னா ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சிருச்சு எங்களுக்கு, இந்த 100 குழந்தைங்களுக்கு அப்புறம் தூக்கம் வந்துடும் நான் நினச்சேன், அதனால நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. 1000 குழந்தைங்களுக்கு அப்புறமும் தூக்கம் வராது, ஏன்னா போக வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஒரு சுகிர்தாவோ இல்லை ஒரு ரோட்ரியோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோ இதை பண்ண முடியாது. எல்லாம் வி ஹாவ் டு கோ டுகெதர் அண்ட் டுடே ஐ திங்க் இட்ஸ் சம்திங் விச் வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 1 இயர் பிகாஸ் திஸ் மொமெண்ட் I think that this project has a potential of becoming a movement. When such a political organization, elite political organization like Makkal Neethi Mayam comes forward together for this cause, when somebody as inspirational, as phenomenal as Dr. Kamal Haasan comes forward for this cause, then the entire Tamil Nadu, the entire India looks towards this cause. So inniki together today I feel that this is no longer a project, it starts to become a movement. In the movement la vandha periya vishayam enna appadina one thing we have to remember that we are just in the starting line, the finish line is very far away, we have a long way to go. Rendu vishayam nadandha I think we will have reached the finish line. Number one, ஃபுட் ஷெல்டர் வாட்டர் எப்படி பேசிக் நெசசிட்டிஸ்ன்னு சொல்கிறீங்களோ, ஒரு பொண்ணு பி ஏஜ் அட்டன் பண்ணிட்டு வந்தால் சானிட்ரி பேட் ஷுட் பி த பேசிக் நெசசிட்டி விச் ஷீ ஷுட் கெட், ஷீ ஷுட் நாட் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் சானிட்ரி பேட் இல்லாமல். ரெண்டாவது, எப்படி வந்து ஒரு டீனேஜுக்கு அப்புறம் ஒரு பாய் ஒரு மேன் கோஸ் டு த மெடிக்கல் ஷாப் அண்ட் கெட்ஸ் அ ஷேவிங் ரேசர், அ கேர்ள் ஷுட் பி ஏபிள் டு கோ இன் த சேம் வே அண்ட் ஒரு தைரியமாக ஆனால் பேட் கொடுங்க வாங்கணும் அப்படின்னு சொல்கிற தைரியமாக போகிற சொசைட்டி வேணும். இந்த ரெண்டு நடந்துருச்சுன்னா வி ஹவ் ரீச் த ஃபினிஷ் லைன். பட் ஐ எம் வெரி ஷுர் வித் ஆல் ஆஃப் யூ ஹியர் வி ஹவ் ஸ்டார்டட், வி வில் சி யூ அட் த ஃபினிஷ் லைன். தேங்க் யூ.